இடம்பூர் நேயர்களுக்கு வணக்கம். பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் நடக்கிற விஷயங்கள்லாம் பார்த்தா நமக்கே பகீர் அப்படின்னு ஆகிற மாதிரி தான் வந்து இப்போ கதை போகுது. ஏன்னா வந்து இத்தனை நாளாக வந்து குடும்பத்தில் எல்லாருமே ஒன்றா தான் இருப்பாங்க. கதிர் முல்லையில் ஆரம்பித்து எல்லா அண்ணன் தம்பிங்களும் வந்து ஒன்றா இருந்தது இல்லை. கண்ணன் வெளில போனது மட்டும் தான் ஒரு பெரிய இடியாக இருந்துச்சு. ஏன்னா வந்து கண்ணன் ஓடி போனதுனாலையும் ஊரே ஒரு மோசமாக பேசினாலையும் படிப்புக்கு பாதியில் நின்று இப்போ நிறுத்திட்டு போனதுனால தான் அவர் வெளில அனுப்பினாங்க. அப்புறம் அவரே ரொம்ப நாள் வெளில இருக்க விட முடியாமல் வந்து திருப்பி சேர்த்துக்கிட்டாங்க குடும்பத்தில். இதில் ஒரு போன கொஞ்ச நாள்லேயே வந்து மூர்த்திலாம் ஹெல்ப் பண்ணிட்டு தான் இருந்தார். அதெல்லாம் யாருக்குமே இப்போ வரைக்கும் தெரியாது. ஸோ இதெல்லாம் நடந்துட்டு இருக்கும்பொழுது இப்போ கதை வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து உண்மையாக குடும்பத்தில் ஒரு விரிசல் பணப்பிரச்சனையால் வந்தாச்சு. இப்போ கதிரும் முள்ளையும் வெளில போவாங்களா மாட்டாங்களா நம்ம நேற்று வந்து யோசிச்சுட்டு இருந்ததுக்கு ப்ரோமோப்படி அவங்க ரெண்டு பேரும் வெளிலே கிளம்பி போயிடுறாங்க. இதுக்கு மேலே நாங்கள் இல்லை ஏதாச்சும் பண்ணி காசு சம்பாதிச்சு கொடுத்துட்றோம் அப்படின்ட்டு. இவ்வளோ பிரச்சனைக்கும் முக்கியமான காரணம் ஜனார்த்தனன் தான் அப்படின்னு கடைசியில் வந்து ஜனார்த்தனன் வில்லனாக போகிறாங்க. ஜனார்த்தனனுடைய கேரக்டர் பார்த்திங்கன்னா அவர் அவுட்ரைட் வில்லனா அப்படின்னா வில்லன் கிடையாது. அவர் வந்து தன்னுடைய வசதியாக வாழ்ந்த பொண்ணு இன்னும் வசதியாக வாழணுங்கிறத இந்த பக்கம் எடுக்க பார்க்குறாரு. அது நடக்க மாட்டேங்குது. அதனால் அவர் நிறைய விஷயங்களை பண்ணுறாரு. ஆனால் மீனாவை இப்போ சூப்பராக ஒரு ஹீரோயின் ஆக்கிய காமிக்கிறதுக்கு என்ன பண்ண போகிறாங்கன்னா, ஏற்கனவே கண்ணன் பணம் திருடினார்னு போதெல்லாம் வந்து நேராக போய் பணத்தை வந்து எங்கே பணம் இது கண்ணன் திருடுன்னு சிசிடிவி கேமரா காமிச்சாங்கல்ல, அந்த மாதிரி இப்போ திடீர்னு வந்து இன்றைக்கி பேசலாம் முடிஞ்சதுக்கப்புறமா இப்போ எங்கள் குடும்பமே ரெண்டானது காரணம் நீங்கள் தேவையில்லாமல் வார்த்தையை விட்டது தான். நீங்கள் அப்படிலாம் பண்ணிருக்க மாட்டீங்கன்னு பார்த்தா நீங்கள் வக்கில்லங்கிறதுல ஆரம்பித்து அவரை காயப்படுத்தி குடும்பத்தையே உடச்சிட்டீங்க. முல்லையும் கதிரும் இல்லாமல் வீடு ஒளிச்சோடி இருக்குது. தயவு செஞ்சு இனிமேல் நீங்கள் வீட்டுக்கே வராதிங்க. ஏன் நல்லதுக்கு ஏன் நல்லதுக்கு நீங்கள் செஞ்சதெல்லாம் போதும், என் மூஞ்சிலே கொஞ்சம் நாளைக்கு முடிக்காதீங்கப்பா அப்படின்னு கோபமாக சொல்கிற மாதிரி காட்சிகள் வர வாய்ப்பு இருக்குது. ஜனார்த்தன் அப்படியே மனசில் கருவிட்டு கொஞ்சம் நாளைக்கு அவரை காமிக்காமல் இருப்பாங்க. இங்கே வீட்டிலலாம் அழுதுகிட்டு இருக்கிறது. கதிர்முல்லை தனியாக போய் ஏதாச்சும் அவங்களுக்கு அவங்களே வந்து பணம் சம்பாதிக்க முயற்சி பண்ணுறதுன்னு கதை போகுது. ஸோ இப்போ இவங்க ரெண்டு பேர் வெளில போனதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? ஜனார்த்தனம் தான் இதுக்கெலாம் காரணமாக இல்லை யார் தான் காரணம்னு நினைக்கிறீங்க? பணத்தை வாங்கிட்டு திருப்பி கொடுக்காத மூர்த்தி தான் காரணம். ஜீவா மேலே கோவப்பட்டு இவ்வளோ பிரச்சனையை பெருசாகிட்டார் அப்படின்னு நினைக்கிறீங்களா? உங்களுக்கு என்ன தோணுதுங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ.